இது எங்களுடைய கார்டன். இது ஃப்ரண்ட்லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து லான் இருக்குது. இந்த துளசி இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. இது தாழம்பு. இங்கே ரோஸ். இது மேலே ஒரு கோடி போட்டிருக்கோம், சுற்றி விட்டுருக்கோம். இந்த இடத்துல இருந்து இந்த சைடு பார்த்தா ரெண்டு ஃப்ரண்ட்லேயே ரெண்டு காது இருக்கு, லான் இருக்கு. இது சைடு வியூ. இங்கே இது ஃபுல்லாக ஷேடோவில் வர செடிங்க ஜாஸ்தி இருக்கும். தென்னை மரம் நிறையா இருக்குது, நாலஞ்சு இருக்குது. இங்கே ஒரு மாங்காய் மரம். இதெல்லாம் ஷேடோவில் வர்றதுக்காக இந்த சைடு வச்சுருக்குறோம். இது எலிஃபென்ட் இயர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு தென்னை மரம் இருக்கு. இது முருங்கை மரம். இப்போ முருங்கைக்காய் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு இந்த மரத்துலேருந்து நாங்கள் இளநீ எடுத்தோம். வெறும் சம்மரில் மட்டும் இளநீர் எடுத்துக்கிறது. ஒரு ஒரு மரத்தை சுற்றியும் செடியை போட்டு வச்சுருக்கேன். இங்கேருந்து எங்களுடைய கிச்சன் கார்டன் ஸ்டார்ட் ஆகுது. கருவேப்பிலை, இது லெமன் கிராஸு, இது வந்து பிரிஞ்சி இலை மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பைசஸ் சேர்ந்த ஒரு இலை. இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. எந்த ஒரு கிரேவிக்கும் சரி, பிரியாணிக்கும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. இது வெத்தலை, வீட்லேயே போட்டுக்கலான்னு வீட்டில் வெத்தலை போட்டிருக்கோம். இது லெமன் ட்ரீ. லெமன் தெரியுதுங்களா? இது வந்து சிறு கிழங்கு, இந்த சின்ன சின்னதாக கிழங்கு இருக்கு இல்லையா, கர்ணக்கிழங்கு மாதிரி சின்னதில், அதோடது. தக்காளி, தக்காளி இது கத்திரிக்காய். இன்னைக்கு தான் கத்திரிக்காய் பிச்சிட்டேன். இது கத்திரிக்காயோட பூ. கத்திரிக்காய் இருக்கான்னு தேடுறேன், இன்னைக்கு எடுத்தாச்சு.
இல்லை. இது இந்த பின்னாடியில் இருந்து வியூ பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக கிச்சன் கார்டனில் வருது. கத்திரிக்காய்க்கு அப்புறமா இது கோவக்காய். இது கோவக்காய். இங்கே பசலக்கீரை தான் ஜாஸ்தி கிடைக்கும். பசலக்கீரை இது ஃபுல்லாக அப்பப்போ எடுக்கிறதுனால இப்போ காலியாக இருக்குது. இதில் கொரோனாவில் சூப் குடிக்கிறதுக்காகவே இந்த செடி. ஹிந்தியில் தான் பேர் தெரியுது, தமிழில் எனக்கு வரமாட்டேங்குது. கிலோயின்னு சொல்லுவாங்க, கிலோயோட செடி இது. இது போட்டு சூப்பில் எல்லாம் சாயில் போட்டு குடிக்கிறது. இது பச்சை மிளகாய். பச்சை மிளகாவும் எடுத்துட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த எடுத்ததுக்கான இது அடையாளம். இது வரைக்கும் வெஜிடபிள்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு குட்டி லான் இருக்குது. இது மல்லிப்பூ. எனக்கு ஜாஸ்தி கொடி தான் ரொம்ப இஷ்டம், அதனால் அங்கங்கே அங்கங்கே கொடியாக இருக்கும். இது ஒரு கொடி படர விட்டுருக்கும் இந்த இந்த பூவுக்கு. தெரியுதுங்களா பூ? இந்த பூ படகு இந்த பக்கம். இது ஃபுல்லாக மல்லி. இங்கே லானு. இந்த இது வந்து இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதில் ஃபுல்லாக பூ பூக்கும். இது அப்படியே ஷெட்டு மேலே போகும்போது ஃபுல் ஒயிட் பூவாக இருக்கும். அங்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரெய்னி சீசனில். இங்கே ஒரு மவுண்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் அழகுக்காக. லான் காமிக்கிறேன். லானுக்கு அப்புறமா இது ஒரு மவுண்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு ஒரு இது ஓட்டக்குள்ளேயும் ஒரு ஒரு செடி போட்டு வச்சுருக்குறோம். இது கொய்யா மரம். இதுக்கு நடுவுலையும் ஒரு செடி இருக்குது. இந்த மவுண்டன் ஏரியா. இங்கேயும் ஒரு லானு. அங்கங்கே உட்கார்றதுக்காக சிட்டிங் ஏரியா பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செடி கீழே ஒரு சிட்டிங் ஏரியா இந்த மாதிரி டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கிறது. இது ஒரு சின்ன ஊஞ்சல். இது ஒரு மாங்காய் மரம். இப்போ மாங்காய் சீசன் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மாங்காய் டெய்லி பழுக்குது காய்க்குது. இங்கேருந்து ஒரு அழகுக்கான செடி மேலே வச்சுருக்குறேன். இது மேலேருந்து கீழே விழும்போது ரெட் ரெட்டு கலர் பூவாக விழுற மாதிரி இருக்கும். இப்போ தான் செட் பண்ணியிருக்கிறேன், ஒரு வருஷம் கூட ஆகலை. அதனால்
இன்னும் சரியாக வரல, அது பூ வந்ததுக்கப்புறம் ரெட் கலராக ஃபுல்லாக தொங்குவா மாதிரி தெரியும். இது ஒரு சிட்டிங் ஏரியா. இங்கே ஒரு தென்னை மரம். இந்த மாதிரி கல் போட்டு அழகுக்கு பண்ணி வச்சுருக்குறோம். இது சிட்டிங் ஏரியாவே. இந்த சைட்லேருந்து பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டில் வியூ. இந்த சைடு பின்னாடியிலேருந்து சை ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு சைடில் இங்கேயும் நிறையா செடி இங்கெல்லாம் இருக்குது. இது மாங்காய் மரம், ரெண்டு மூணு மாங்காய் மரம் இருக்குது, நிறைய மாங்காய் காய்க்குது. இதெல்லாம் ஷோக்கான செடிங்க தான். இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா பண்ணி வச்சுருக்குறேன் மார்பிளில். இது அக்யூப்ரெஷர் கல் போட்டு வச்சுருக்கேன் சும்மா நடக்கிறதுக்காக. இது இது கல், இது மாதிரி வெறும் கல்ல நடக்கிறதுக்கு. ஈவினிங் டைமில் நடக்கிறது நாங்கள். இது ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குற வியூ, அது சைட் வியூ. இது இந்த கார்டன், இந்த லான் ஃப்ரண்ட்ல காமிச்சல, ரெண்டாவது லான் அதோடது. இது பார்த்து எது மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம். இதுதான் எங்களோட கார்டன். தேங்க்யூ வியூவர்ஸ். நைட்டில் லைட்டிங்ஸோடு பாருங்கள் எப்படி இருக்கேன்னா, ஒரு ரெசார்ட்டோட ஃபீலிங் வருது எனக்கு.